ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியான மக்ரோனி அதுவும் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் மளம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஒரு கடாயில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெயும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொதித்த உடனே இப்போது நம்ம மக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மக்ரோனி நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும் இது சங்கு போல் இருக்குது இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிக்கடி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் வெந்துடும் கலந்து விட்டிங்கன்னா தான் அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி பிரிஞ்சு வரும் பாருங்கள் தண்ணியிலே வந்து ஸ்டார்ச் பிரிஞ்சு வர்றது தெரியும் இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வடிச்சுட்டு கோல்ட் வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணி வடித்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெயை சுடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் பொரியட்டும் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு பெருசாக காய்கறிகளோ சாஸோ உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற வெங்காயம் தக்காளியே போதும் அப்புறம் இதில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஏன்னா மக்களோன்னிக்கு நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இது வதக்கிக்கலாம் பாருங்க நல்ல கலர் வந்து எல்லோ கலர் நல்ல மஞ்சள் தூள் அதிகமாக போட்டிங்கன்னா நல்ல கலர் வரும் உங்களுக்கு தேவையான அளவு கலர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்ல தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி வேணும்னா சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மக்ரோனி அதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு உப்பு சப்போஸ் பத்திலங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மக்ரோனியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டாச்சு நல்லா வந்து கொஞ்சம் சூடாகணும் மக்ரோனி நம்ம வடித்து வச்சுருக்கனால கொஞ்சம் ஆறி இருக்கும் உங்களுக்கு நல்லா சூடாக ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொத்தமல்லி இலை கட் பண்ணி தூவி இறக்கி சூடான ஸ்பைசியான மக்ரோனியை சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ